பெரிய வேலை. ஏதோ குக்கர்ல வச்சா தானே அப்படியாவது, விறகடுப்புல வச்சா என்ன வெடிக்க போகுது? ஆனாலும் தண்ணி சுடவே மாட்டேங்குதே. நல்லா அடுப்பு திக்கு திக்கு திக்குன்னு எரிஞ்சா தானே தண்ணி சீக்கிரம் கொதிக்கும், அரிசியை போட முடியும். இது என்னவாது இப்படி ஆகிட்டு இருக்கு? ஊதி பார்த்தா அமைஞ்சுக்கிது போயிடுச்சுன்னு என்ன பண்றது? பெட்ரோல் எதுவும் எடுத்துட்டு வந்து ஊத்துவோமா? சீவனை எதுவும் வாங்கி வச்சிருப்பா. சரி, அதை ஊத்தி விட்டு பார்ப்போம். நல்லா எரியும், சீக்கிரம் சோறு பொங்கிடலாம். ஏற்ற மாதிரி இந்த தடவை நடக்க விட மாட்டேன், கரெக்டா எல்லா வேலையும் பார்ப்பேன். எப்ப வந்து படுத்ததுன்னு தெரியலையே. யோ ஆறுமுகம், யோ என்னமதா தூங்கும் போது கண்ணே முழிக்க முடியல. எத்தனை மணிக்கு வந்த? நைட் வேலைக்கு போயிட்டு வந்து 4 மணி ஆச்சு. 4 மணி ஆயி போச்சா? ஏன் கதவு தட்டி இருந்தா உள்ள வந்து படுத்துறேன்னு தான? ஏன் கொசுக்கடியில வெளிய படுத்து கிடக்குற? என்ன கறி வாங்கிட்டு? என்ன வேணும் என்ன வேணும் வாங்கிக்குவோம். தயிர் எல்லாம் பதுக்கி குடுக்கறதுக்கு முடியாதுமா, ஏன்னா வீட்டுல இருந்து பாக்கணும். நம்ம பொண்டாட்டி அப்படியே வேலை செஞ்சு தள்ளிடுவா. அவகிட்ட ஒரு வேலை சொல்றதுக்கு நம்மளே எல்லாம் செஞ்சுட்டு போயிடலாம். அதனாலதான் பாலை மட்டும் ஊத்திட்டு இருக்கேம்மா. சரிப்பா. பரவாயில்ல, நவராசி இப்படி ஆயில் வாங்கி வச்சுட்டு போயிருக்கா. எப்படி பார்த்தாலும் கேஸ் அடுப்புல சமைச்சா எப்படியும் ஒரு 3 மாசம் தான் வரும். இதுவே இந்த மாதிரி விறகடுப்பு சமைச்சோம்னா காலை முழுக்க கேஸ் வாங்குற செலவே மிச்சம். அங்கங்க கிடக்குற விறகட்டை வச்சு எரிச்சா போதும். இதுலயும் மிச்சம் பண்ணிடலாம். என்னது இது, தண்ணி பச்சை தண்ணி கணக்கா இருக்குது, இன்னமும் சூடாவல. இப்படி இருந்தா வேலைக்காது. இதை கொஞ்சோண்டு ஊத்தி விடுவான், நல்லா திக்கு திக்குன்னு எரியும், சீக்கிரம் வள கொதிச்சிடும். ஏமா, லிங்க வீட்டுல ஏதோ கத்துற மாதிரி சத்தம் கேக்குது இல்லம்மா, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு. வாங்கம்மா போய் பாப்போம். அதனால இவனை எல்லாம் அப்படியே விட்டுறணும். நீ இது உள்ள போயிடாத, அப்புறம் ஒன்னாலதான் வந்துச்சுன்னு உடனே பிடிச்சி உள்ள குடுத்துருமா. ஐயோ, என்ன நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா புத்திக்கு இது சரியில்லாம போயிருக்குமோ? ஆதியிலிருந்தே புத்தி சரியில்லாம தான் இருந்தான். இப்ப மட்டும் என்னவா, பொண்டாட்டி இறந்ததுல இருந்து பித்து புடிச்சுதான் தெரியறான். வெளியே யாருக்கிட்டே என்ன கலகலன்னு சிரிச்சு பேசுறானா நம்மள மாதிரி, உள்ளேயேதான் இருக்கிறான். என்ன பண்றானோ ஏது பண்றானோ நம்ம அதுல தலையிடுறதுல. நீ இது உள்ள போயிடாதையா, அவனாச்சு அவனோட இதாச்சு. என்ன கண்டாவிய ஊத்துனானு தெரியலையே, கண்ணு வாயெல்லாம் திக்கு திக்குனு எரியுது. எதுவுமே வேண்டாம். பால் எதுவும் குடிக்கிறியா? பால் எதுவும் எடுத்துட்டு வரவா? இல்ல, எதுவுமே வேண்டாம். எனக்கு பாப்பாவை பாக்கணும் போல இருக்கு. பாப்பாவை கொண்டு வர சொல்றீங்களா? அதுக்குதாமா போயிருக்கான் சந்தோஷ். இதா வந்துருவான், நீ கொஞ்சம் வயிற்றுக்கு ஏதாவது சாப்பிட்டுக்கமா. இல்லத்த, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சந்தோஷ் வந்துட்டான் போல இருக்கு. வாயா சந்தோஷ். அச்சே, அசத்தி வந்தாச்சா? உங்க அம்மா உன்ன பாக்கணும்ன்றடா, உங்க அம்மாட்ட போங்க. டே, நீ அப்படியே அவன் பக்கத்துல வைடா. மகா பாரு மகா. அம்மாவோட கண்ணு மூக்கு வாயெல்லாம் அப்படியே இருக்குல்ல மாமா. ஆமா மகா.
தங்கம் இங்க அம்மாவை பாருங்க, இங்க பாருங்க. என்னடா அழுகுறா? இங்க பாரு தங்கம், இங்க பாரு, இங்க பாரு அம்மாவை பாரு. என்னாச்சு என்னாச்சு, ஏன் அழுற? ஏன்னா தொட்டனே இப்படி அழுகுறான்னு தெரியல. ஏண்டா ஏண்டா, தூக்குடா தூக்குடா. அழுகையை நிறுத்திட்டா? எங்க இங்க கொண்டு வாங்க. என்ன சரிமா, சரி விடு விடு, ஏன் அழுகுற? ஒண்ணும் இல்ல, வந்துருவா சரியா? ஒருவேளை மகாவா இப்படியெல்லாம் நடந்துகிட்டாலே அதனாலதான் பிடிக்கலையோ என்னமோ தெரியலையே. ஏன் அப்படி எனக்கு மட்டும் நடக்குது? எல்லாரும் என்ன ஒதுக்குறாங்கன்னா இவ்வளவு என்ன ஒதுக்குறாளே அத்தை. ஐயோ அது என்ன தெரியும், அது தெய்வமா? அதுக்கு ஒண்ணும் தெரியாது, நீ கம்மனி இரு, சும்மா இது பண்ணிட்டு இருக்காம. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு முகத்தை கூட ஒழுங்கா என்னால பாக்க முடியலையே, என்ன பாக்க கூட மாட்டேங்கிறா. சரி சரி, இந்த மாதிரி நேரத்துல அழக்கூடாது, உடம்புக்கு ஒத்துக்காது. நீ அழாத முதல்ல கண்ணை தொடமா. ஏமா அப்படி பண்ற நீ வேற? பண்ணுன பாவம் கொஞ்சமா. யோ கடவுளே, இதுக்கு தான் அமைதியா இருக்கணும்னு சொல்றது இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் எங்க கேக்குறாங்க? அதெல்லாம் தலகால புரியாம பண்ண வேண்டியது. இப்ப வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது? ஒன்னும் ஆக போறது இல்ல. எமாடியே, கொட்டின மிளகாத்தூள் எல்லாம் எடுத்து நான் கொட்டிட்டு வந்துட்டேன், கடையில போய் மிளகாத்தூள் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆ சரிங்க தம்மா, எனக்கு ஒரு டவுட்டு. என்னடா என்ன டவுட்டு உனக்கு? இல்ல இந்நேரத்துக்கு நான் எதையாவது கொட்டி இருந்தானா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? உரிச்சு உப்பு கண்ண போட்டிருப்பேன். அப்ப நீங்க மிளகாத்தூள் கொட்டினதுக்கு மட்டும் அமைதியா இருந்தீங்க? அப்ப நீங்க உடைச்சா மண்பானை, நாங்க உடைச்சா பொன்பானையா? என்னன்னு தெரியலையேமா, ஒண்ணும் எதுவும் சொல்லாம தான் இருக்காங்க. வருஷம் வருஷம் பிள்ளையார் சதுர்த்தி புடிக்கிறது, இந்த வருஷம் என்ன பண்றேன் ஏது பண்றீங்கன்னு ஒண்ணும் தெரியலையே. ஒருத்தரும் வசூல் பண்ண கூட வரல. முதல்ல யாரு இந்த கதிரு ராசாப்பைய வாசுப்பைய அவங்கத்தான் எல்லாம் வசூல் பண்ணிக்கிறது தெரியவானுங்க. அவங்க அவங்க தான் பாலாளுக்கு வேலை வெட்டின்னு பாக்க ஆரம்பிச்சுட்டாங்களே, இனி எந்த பயனா எடுத்து இதெல்லாம் செய்யறது? அதுவும் சரிதாமா, அப்பெல்லாம் இந்த பயல எடுத்து எல்லாம் பண்ணாங்க. இப்ப பெரியவங்களும் எல்லாம் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப இதெல்லாம் கும்பிடாம விட்டா ஊருக்கு கஷ்டம் வந்துடாதா? ஐயோ வந்து நிக்கிறீங்களே, இந்த மூஞ்சோட என்ன பாத்துச்சுங்க. ஐயோ அசிங்கமா போயிடுமே, அவருக்கு பாவல்ல அப்படியே போயிடுமா? இவன் மூஞ்சிங்க தோசைக்கல்ல தீஞ்சு போன மாதிரி இருக்குது. ஐயோ மூஞ்சுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. என்ன ஐயா இது, தோசைக்கல்ல மூஞ்சி ஒரு பக்கம் வெந்த மாதிரியும் இன்னொரு பக்கம் வேகாத மாதிரியும் இருக்குது. ஏமா நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? கமல் போமாங்கட்டு. நான் போறது இருக்கட்டும், நீயே இப்படி போற, மூஞ்சி மூடிக்கிட்டாது போக வேண்டியதானே. ஆனே பல வைத்தியச்சல் இருக்கு, இதுல நீ வேறமா போமாங்கட்டு. நீ போ அங்கட்டு, நான் நடு ரோட்ல நிக்கிறேன், என்னமோ வாங்க வீட்டு வாசல்ல வந்து நின்ன மாதிரி போங்கட்டு போங்கட்டுன்ற, நீ போ. என்னங்க மூஞ்சி இப்படியா இருக்கு? காலையில நான் பால் வாங்கிட்டு இருக்கும் போது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டு இருந்தான்.
ஐயோ, அப்படின்னா நீங்க முன்னாடி போயிருப்பீங்களே, போகலையா? நான் யாருக்கு எதுனாலும் போயிருவேன் தான், போகாமலாம் இருக்க மாட்டேன். ஆனாலும் நேத்து இவன் குக்கரை மூட முடியாம மூடி அது வெடிச்சு போச்சு. அதுக்கு போனதுக்கே நான் அந்தந்த பேச்சு பேசினான். அதனால தான் இவெல்லாம் பட்டு அனுபவிக்கட்டும்னு சொல்லிட்டு நானும் காதல கேட்டும் கேட்காத மாதிரி இருந்துகிட்டேன். ஒரு சிலருக்கு சொல்லி புரிய வைக்கலாம், ஒரு சிலருக்கு பட்டாதான் புரியும். அதுல இது ரெண்டாவது ரகம். பட்டு திருந்துட்டும்னு விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கணும் அப்படி சொல்றீங்க. அதேதான் அதேதான். பத்திரகாளி சம்மந்தி இருக்கும்போது அம்புட்டு மிடுக்காந்த ஆள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அவங்க இல்லைன்னு தப்பா டான்ஸ் ஆடுது பார்த்தீங்களா? ஏன்னா ஒருத்த கட்டின பொண்டாட்டியோ இல்ல அம்மாவையோ மதிக்காம இருக்கானா, அவனுக்கு நிலைமை இதுதான். கடைசி காலத்துல கஷ்டப்பட்டுதான் கஞ்சி குடிப்பானுங்க. இன்னும் இருக்கு இவனுக்கெல்லாம்.